வணக்கம் என்னுடைய அன்பு மாணவர்களே, நாம இன்னைக்கு என்ன பாடக்குறிப்பு பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா இயக்க விதிகள், லாஸ் ஆஃப் மோஷன். இந்த பாடத்துல கேட்கப்பட்டுள்ள இந்த கணக்கீடுகளை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இரு கோள்களின் நிறை விகிதம் முறையே 2:5, அவைகளின் ஆர விகிதம் முறையே 4:7 எனில் அவற்றின் ஈர்ப்பு முடுக்க விகிதத்தை கணக்கிடுக. ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, த ரேஷியோ ஆஃப் masses of two planets is 2:3 and the ratio of their radii is 4:7. Find the ratio of their accelerations due to gravity. அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, இப்ப நாம இந்த வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள இந்த குறிப்புகளுக்கு போகலாம். இரு கோள்களின் நிறை m1:m2 is equal to 2:5. mass 1:mass 2 is equal to 2:5. The ratio of masses of two planets is 2:5. இரு கோள்களின் ஆர விகிதம் radius 1, radius 2. r1:r2 is equal to 4:7. The ratio of radius is 4:7. அப்ப என்ன கேட்டிருக்கிறாங்க, த ரேஷியோ ஆஃப் ஆக்சலரேஷன்ஸ் ஆஃப் டூ பிளானட்ஸ் டியூ டு கிராவிட்டி ஹவு மச். அப்ப இந்த முடுக்கத்தினுடைய விகிதம் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. இப்ப இந்த குறிப்புக்கான வரைபடம் தான் இங்க உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். இத பிளானட் ஏ அப்படின்னு வச்சுக்கிடுங்க, இத பிளானட் பி அப்படின்னு வச்சுக்கிடுங்க. அப்ப இந்த பிளானட் ஏவினுடைய நிறை மாஸ் எவ்வளவு 2, ரேடியஸ் எவ்வளவு அதாவது ஆரம் எவ்வளவு 4. இது பிளானட் பி, அதனுடைய மாஸ் 2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு 5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது ரேடியஸ் ஆரம் எவ்வளவு 7 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்கிறாங்க, முடுக்க விகிதம் எவ்வளவு, G1 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, G2 இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு. இதைத்தான் நாம இப்ப கண்டுபிடிக்க போறோம். இந்த இடத்துல ஜி ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, தமிழ்ல ஈர்ப்பு முடுக்கம் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த குறிப்புகளை நாம இந்த ஃபார்முலால தான் பயன்படுத்த போறோம். புவியீர்ப்பு முடுக்கம் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி, ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி மல்டிப்ளை கேபிட்டல் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்ப இதுல இந்த ஜி அப்படின்னா என்ன, ஜி இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட். தமிழ்ல ஜி என்பது ஈர்ப்பியல் மாறிலி. இதன் மதிப்பு எஸ்ஐ அலகுகளில் 6.674 மல்டிப்ளை 10⁻¹⁻ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. அப்ப ஆங்கிலத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஜி இஸ் த யூனிவர்சல் கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட், இட்ஸ் வேல்யூ இன் எஸ்ஐ யூனிட் இஸ் 6.674 மல்டிப்ளை 10⁻¹⁻ நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் பவர் -2. அதைத்தான் இங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இங்க கேபிட்டல் எம் கொடுத்துருக்காங்க. கேபிட்டல் எம்னா என்ன, மாஸ் ஆஃப் த எர்த், புவியினுடைய நிறை. ஆனா இந்த இடத்துல இந்த புவியினுடைய நிறைக்கு பதிலாக இந்த கோள்களின் நிறையா நாம எடுத்துக்கிடலாம், அதாவது மாஸ் ஆஃப் த பிளானட் இந்த கேபிட்டல் எம். அடுத்தது ஆர், ஆர்னா ரேடியஸ் அப்படின்றது உங்களுக்கே நல்லா தெரியும், ஆரம். சரி, இப்ப இந்த குறிப்புகளை இந்த ஃபார்முலால இந்த சூத்திரத்துல நாம பயன்படுத்திக்கலாம். ஈர்ப்பு முடுக்கம் ஜி இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி கேபிட்டல் எம் டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இப்ப ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன் த பிளானட் ஏ, அதை நாம இப்ப பார்க்க போறோம். இதுதான் பிளானட் 1, அதாவது முதல் கோள். முதல் கோளின் ஈர்ப்பு முடுக்கம் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் ஜி மல்டிப்ளை மாஸ் 1 டிவைடட் பை ஆர் 1 ஸ்கொயர். அடுத்தது
acceleration due to gravity in the planet B. இரண்டாவது கோளினுடைய ஈர்ப்பு முடுக்கம் second planet G2 is equal to capital G multiply mass 2 divided by radius 2 square. அடுத்தது நாம் இங்க விகிதம் ratio அப்படின்றதுனால என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா G1 divided by G2 அதாவது planet A divided by planet B அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்ப planet A வினுடைய குறிப்புகள் என்ன? Capital G multiply mass 1 divided by radius 1 square divided by capital G mass 2 divided by radius 2 square. இப்ப நாம் அடுத்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா இந்த மதிப்பை மேல கொண்டு போக போறோம். அப்ப என்னவாகும்? ஆட்டோமேட்டிக்கா இட் வில் டர்ன் அப்சைட் டவுன். அப்ப என்னவாகும்? தலைகீழாக மாறும். அதைத்தான் இங்க உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். Capital G mass 1 divided by R square. அப்ப இந்த கீழ உள்ள இந்த மதிப்பு இந்த பக்கத்துல மேல போகும்போது என்னவாகும் சொன்னோம்? ஆட்டோமேட்டிக்கலி இட் வில் டர்ன் அப்சைட் டவுன். அப்ப கீழ உள்ள இந்த ரேடியஸ் 2 மேல வந்துருச்சு. அப்ப R2 square divided by capital G multiply mass 2. இந்த R2 மதிப்பு மேல வந்துருச்சு. இந்த G மல்டிப்ளை M2 கீழே வந்துடுச்சு. இதை நாம கணித பாடத்துல படிச்சிருப்போம். சரி, இப்ப கேபிட்டல் G மல்டிப்ளை 2 டிவைடட் பை 4 ஸ்கொயர் மல்டிப்ளை 7 ஸ்கொயர் டிவைடட் பை கேபிட்டல் G மல்டிப்ளை 5. இந்த கேபிட்டல் G னுடைய மதிப்பை வேல்யூவை நாம இங்க பிரதியிடலையே அப்படின்னு நீங்க கேட்டுக்கிடலாம். ஏன் நான் இங்க பிரதியிடல அப்படின்னு சொன்னாக்க மேலையும் கீழையும் இந்த ஜி இருக்குது. எப்படி இருந்தாலும் நாம இதை கேன்சல் பண்ணிக்கிட்ட தான் போறோம். அப்ப நீங்க மதிப்பை பிரதியிட்டும் இங்கேயும் இங்கேயும் கேன்சல் பண்ணிக்கிடலாம். அப்படி இல்லைனாலும் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா நேரடியாக கேபிட்டல் ஜியை பிரதியிட்டு கொள்ளலாம். அடுத்தது அப்ப மேலையும் கீழையும் உள்ள இந்த ஜி கேன்சல் ஆயிடுச்சு. மீதமுள்ள மதிப்புகள் என்ன? த ரிமைனிங் வேல்யூஸ் என்ன? 2 டிவைடட் பை 4 ஸ்கொயர் மல்டிப்ளை 7 ஸ்கொயர் டிவைடட் பை 5. அப்ப இங்க நல்லா கவனிங்க என்னுடைய மாணவர்களே, 2 டிவைடட் பை 4 ஸ்கொயர் அதைத்தான் இங்க 16. 4 ஸ்கொயர் 4 இரண்டு முறை நம்ம பெருக்கிறோம். அடுத்தது மல்டிப்ளை 7 ஸ்கொயர் 49 டிவைடட் பை 5. அப்ப இந்த இரண்டையும் பெருக்க கிடைப்பது 2 மல்டிப்ளை 49 இஸ் ஈக்குவல் டு 98. அடுத்தது 16 மல்டிப்ளை 5 80. இப்ப இந்த மதிப்பையும் இந்த மதிப்பையும் இரண்டால நாம அடிச்சுக்கிடறோம். அப்ப மீதம் என்ன மதிப்பு நமக்கு கிடைக்கும்? 49 டிவைடட் பை 40. அப்ப 49 மல்டிப்ளை 2 ஈரும்போது 18 மிச்சம் 1 ஈரணாங்க 8 1 9. அப்ப இந்த மதிப்பு தான் 49. அடுத்தது 40 மல்டிப்ளை 2 0 ஈரணா 8. அப்ப இந்த மதிப்பு தான் 40. அப்ப 49 டிவைடட் பை 40. எனவே ஈர்ப்பு முடுக்கம் 49:40 ஆகும். சோ ஃபைனலி வி ஃபவுண்ட் The ratio of their accelerations due to gravity is 49:40. அப்ப இந்த பிளானட் ஏவினுடைய acceleration due to gravity எவ்வளவு? 49. 49. இந்த பிளானட் B யினுடைய acceleration due to gravity எவ்வளவு? 40. அப்படின்னு நாம கண்டுபிடிச்சிருக்கிறோம். மிகுந்த சந்தோஷம் என்னுடைய அன்பு மாணவர்களே, இந்த பாடக்குறிப்பு மட்டுமல்லாமல் நம்மளுடைய 10ஆம் வகுப்பிற்கான அனைத்து பாடக்குறிப்புகளுக்கான தகவல்களையும் நம்மளுடைய இணையதளத்தில் பதிவிட்டு இருக்கிறோம். நீங்கள் அங்கே போயும் பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதற்கான இணைப்பை லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களே, இந்த பாடக்குறிப்புகள் அனைத்தையுமே நம்மளுடைய பதிப்பகத்தின் சார்பாக
புத்தகமா வெளியிட்டு இருக்கிறோம். நீங்க அந்த புத்தகம் வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய அலுவலக எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அலுவலக நண்பர்களோடு நீங்க உரையாடி மிக குறைந்த விலையில இந்த புத்தகத்தை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதும் இந்த பாடக்குறிப்பு சம்பந்தமா இருந்துச்சுன்னு சொன்னாக்க எங்களுடைய ஆசிரியர்களோடு கூட நீங்க தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிடலாம். மீண்டுமாய் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சந்துரு. நன்றி, வணக்கம்.